ஹாய் விஜய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷை டைப்பான பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவளோட செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷை டைப்பான பொண்ணுனாலே வந்து அவங்க கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து கேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி இதில் வந்து நான் பார்ட் 1 வீடியோ பண்ணியிருக்கேன், இது வந்து பார்ட் 2. ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நல்லா கூர்ந்து கவனமாக பார்த்தா தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நேரில் வேணால் ஒழுங்காக பேசாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உடனே அக்செப்ட் பண்ணுவா. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போடுவா. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஸ்டோரி போடுறீங்களா அந்த ஸ்டோரிக்கு லைக்கு, ஒரு ஃபோட்டோ போடுறீங்களா ஃபோட்டோவுக்கு லைக்கு, எல்லாத்துக்கும் சூப்பர் லைக்கு லைக்கு தான், டிஸ்லைக்குன்றது எதுவுமே இல்லை இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணு கூட எல்லாத்துக்கும் லைக் போட மாட்டா, ஆனால் ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்கும்போது இந்த வேலைகள்லாம் ஒரு ஷை டைப்பான பொண்ணு பண்ணுவா. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அவங்ககிட்ட பேசுகிறா அப்படின்னாலே வந்து அது ஒரு அபூர்வமான ஒரு செயல். ஷை டைப் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதே வந்து ஒரு அபூர்வமான செயல். பார்த்துக்கோங்க, அந்த நேரத்தில் அவள் பேசுகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவள் பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, எப்படின்னா இந்த அஞ்சான் படத்தில் நம்ம சமந்தா போவாங்களே, உடனே நம்ம சூர்யா சொல்லுவார்ல, நீ நிதானமாக இல்லை, ஓம் கால் தரையில் படலை. அவள் பேசுகிறதுக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் சமந்தாவோட பாடி லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. பார்த்தீங்களா, அதைத்தான் இங்கே நான் சொல்ல வரேன். நான் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது அந்த ஷை டைப்பான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. எப்படி ராமனுக்கு ஹனுமன் இருந்தாரோ அது மாதிரி ஷை டைப்பான பொண்ணுங்களுக்கு அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உங்கள்கிட்டே வந்து கேட்கலாம், ஏதா என்ன அந்த பொண்ணை நோட்டம் விடுறியாமே, புதுசாக தகவல் வந்திருக்கு, என்ன அந்த பொண்ணுக்கு உன் மேலே, சாரி அந்த பொண்ணுக்கு உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு டைரெக்டாக வந்து கேட்க முடியாதுல்ல, என்னை பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு போய் அந்த பொண்ணுக்கு போய் அந்த தகவலை கொடுப்பாங்க. நான் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கும்பலாக உக்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த பொண்ணு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உக்காந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கூடையுமே பேசுவா, ஆனால் உங்களை மட்டும் இக்னோர் பண்ணுவா. ஏனென்றால் அந்த பொண்ணுக்கு வந்து ஷைனஸ், அதனால் எல்லோரும் மாதிரி நான் எப்படி பேசுகிறது, அது என்ன எல்லோரும் மாதிரி எப்படி பேசுறது, அது என்ன பண்ணுறது, இந்த ஷை டைப் வந்து இப்படி தான் போல, அதை நான் உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலுமே வந்து அவாய்ட் பண்ணுறான்னா அது வேறு விஷயம் வச்சு, இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்களுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ண பாப்பா, இல்லை உங்கள்கிட்டருந்து ஹெல்ப் கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டா. அது வந்து இன்டைரக்டாக இருக்கும், ரொம்ப டெலிபரேட்டாக தெரியாது. பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து யாரோச்சு சொல்லித்தர வரீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவா, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் யாராச்சும் சப்போர்ட் பண்ணுங்கன்னா அந்த நேரத்தில் வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எப்படியோச்சு உங்கள் மூலியமாக அந்த வேலையை வாங்குறதுக்கான முயற்சிகளை வந்து எடுப்பா. ஷை டைப்பான கேர்ள்ஸ் இதை வந்து நார்மலாகவே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன, அந்த நேரத்தில் உங்கள் கூட இருந்து அந்த ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஹாப்பி. ஸோ இது மாதிரி வித்தியாசமாக வந்து அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட தெரிவிக்கிற விஷயந்தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிற ஒரு விஷயந்தான். பார்த்துக்கோங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இது எல்லா சிக்னலுமே கிடைச்சுமே சில நேரங்கள் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, அதனால் வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.